தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக முதல் தவணை தொகை 2000 ரூபாய் இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார் நத்தம் பகுதியில் ஆட்சியர் மு விஜயலட்சுமி தலைமையில் இதற்கான விழா இன்று நடைபெற்றது. இதில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டு இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததோடு பயனாளிகளுக்கு நிவாரண நிதி உதவிகளையும் வழங்கினார். அப்பொழுது பேசிய அமைச்சர், நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார். இதேபோல் கோவையில் மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி கம்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் ராமகிருஷ்ணன், பெரியகுளம் சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணகுமார், ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் மகாராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டத்தில் வெண்ணாம்பட்டி பகுதியில் உள்ள நியாய விலைக்கடையில் 2000 ரூபாய் கொரோனா நிதியுதவி வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நிவாரண நிதி வழங்கினார். இதில் தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் 10,12,249 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணி தொடங்கியது. இதனை சேலம் கண்ணங்குறிஞ்சி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். நீண்ட வரிசையில் நின்று பயனாளிகள் கொரோனா நிவாரண நிதியை பெற்று சென்றனர்.